எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து ஞானம் என்பது அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா நீங்க ஒரு இனிஷியலா ஒரு 5-10 minutes நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் கேள்விகள் கூட போகலாம். ஸோ யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க உங்களுடைய ஒப்பீனியன் இதை பத்தி என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க வெங்கடேஷ், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். ஓகே ஐயா. ஓகே, ஞானம்ங்கிறது ஆக்சுவலாக நம்ம ஆக்சுவலாக இது நம்ம ஐயா எல்லாருமே சொல்லியிருக்கிறது தான், சிம்பிளாக தான் சொல்லியிருக்கீங்க. சிம்பிளாக தான் ஆக்சுவலாக இது, சிம்பிளான விஷயம்தான். பட் நம்ம தான் எந்த அளவுக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அல்டிமேட்டா அந்த சிம்பிளிசிட்டிக்கு தான் நம்ம வர வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணுமே ஒண்ணுமே சிம்பிளா சொல்லணும்னாங்க ஐயா. இப்ப கிடைச்ச புரிதல் ஐயா கிட்ட ஷேர் பண்றேன்னா, நம்மளோட இன்டலெக்சுவல் தகுதி என்ன, ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா நம்மள இன்டலெக்சுவலுடைய தகுதி என்ன, அது எங்க பிளே பண்ணலாம், ரோல் பிளே பண்ணலாம், எங்க ரோல் பிளே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த இன்னபிலிட்டிய, அந்த அக்செப்டன்ஸ் தான், அந்த நம்ம அந்த அக்செப்டன்ஸ் தான் வந்து ஞான புரிதலா வந்து நம்ம ஐயா எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே இதுதான் சொல்றோம். ஸோ இந்த ஞான புரிதல்ங்கிறது இதுதான், ரொம்ப சிம்பிளானது. பட் ஆனால் அந்த ஏற்றுக்கிறது அந்த அந்த என்ன நடக்குதுன்னா அப்படின்னாக்கா அந்த அந்த ஒரு அந்த ஏற்றுக்கிற தன்மை வர வரல என்ன, அந்த அந்த நம்மளுடைய நம்மளே ஆக்சுவலா இன்டர்நெட்ங்கிறது நம்ம தான். ஸோ நம்மளே வந்து அந்த ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்போக்குவரத்துக்கு நம்ம வராததுனால அதை திரும்ப திரும்ப அதை அந்த அக்செப்ட் பண்ணாம ஒரு ஒரு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல ஓகே இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண ஏத்துக்க வேண்டிய ஒரு ஒரு நிர்பந்தம் சொல்ல முடியாது, அதுதான் ஒரு நிர்பந்தம் சொல்ல முடியாது. அதுதான் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட இன்டலெக்ட் நம்ம நம்ம நினைக்கும் போது தெரியாது. இன்னொன்று பேசிக்கான விஷயம் என்னன்னா, நம்ம பாடி அண்ட் மைண்டு சிம்பிளா எடுத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து எவ்வளவு அற்புதமா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க டெஃபினட்டா தன்னுடைய பாடியினுடைய ஃபங்க்ஷன்ல போராட மாட்டோம். அதே மாதிரிதான் நம்மளோட மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய நேச்சுரலான என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற, அதனோட நேச்சுரல் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிற சமயத்துல என்ன ஆகும், நம்ம மனசோடய நம்ம போராட மாட்டோம் அப்படிங்கிற இதுதாங்க அந்த அந்த கோர். பட் இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகேங்கய்யா, நம்ம ஒரு சில சமயத்துல இந்த தேடல் உள்ளவங்க உடனடியா புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சு உடனே அதை எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த தேடல் நார்மலா சைக்கலாஜிக்கலா எஃபெக்ட் ஆனவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில சமயத்துக்கு சீக்கிரமும் அமைஞ்சிருது. பட் நம்ம இன்டலெக்சுவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அந்த அக்செப்டன்ஸை ஏத்துக்க, அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வர முடியாது, வர இல்லாததுனால அது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்ட உண்மைங்கய்யா. அதுதாங்கய்யா, அதை கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அது பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதில் உங்கள் கேள்வி வந்து வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா, அது எதனால இந்த மாதிரி கேட்குறீங்களா? இல்லை ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை வந்து, ஏன்னா ஆக்சுவலானா அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை வந்து பப்ளிக்கில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஸோ வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அது எல்லாருமே எல்லாராலுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு இது இருக்கிறதில்ல. ஸோ இந்த ஏற்றுக்கக்கூடியது யாரோ வருது அப்படின்னாக்கா இந்த தேடலில் உள்ளவங்க, இந்த யோ மித்த இதில் அடிபட்டவங்க வந்தவங்க, ப்ளஸ் சைக்கலாஜிக்கலாக உள்ளவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடி இருப்பாங்க, அந்த சொல்யூஷன் இதுதான் இந்த புரிதல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் போது அவங்களுக்கு கிடைச்சிரும். பட் நம்ம வந்து ஜெனரலா வந்து இன்டெலெக்சுவலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து அத அந்த அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு போறது இல்ல. இது ரியாலிட்டியான விஷயங்கய்யா. சோ அதுதான் அங்கதான் அங்கதான் ஒரு விஷயம், அதுதான் கேள்வி என்னோட. ஓகே ஓகே, புரியுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இதுல வந்து மெயினா அந்த ஒண்ணு வந்து பிடிவாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன நினைக்கிறேனோ, அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஞானம்னா என்ன, இல்ல இதெல்லாம் இந்த ஞானம் லிபரேஷன் இதை பற்றிலாம் ஒரு கற்பனையோ இல்லை ஏதோ ஒரு படித்து வச்சது ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு சூட்டபுளாக மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா தான் ஒத்துப்பேன். நீங்கள் புதுசாக வேறு ஏதோ சொன்னீங்க, அது அது அதுக்கு மாறாக அப்ரோச் பண்ணுற மாதிரி ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா ஒத்துக்க முடியல அப்படின்ற அந்த பிடிவாதம் இருக்குதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு சல்யூஷன் யோசிச்சு வச்சுட்டீங்க, அதுக்கு யாராவது சொன்னால் நீங்கள் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க தவிர
புதுசா ஆக்சுவலா என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டுட்டு தைரியமா நான் இறங்கி பாக்குறதுக்கு ரெடி, இதுதான் உண்மைன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா ஐ எம் ரெடி அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸ், அந்த என்ன சொல்றது, அந்த இறங்கி வந்து அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு எது சரியோ அதுக்கு ஒத்துக்கிறேன். அது நான் தப்பாவே இருந்தாலும் ஓகே தான், 30 வருஷம் 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட், முட்டாள்தனமா பண்ணிட்டேன், நான் ஃபைனலா முட்டாள் அப்படின்ற இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா ஓகே ஒத்துக்கிறேன், அது தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த பக்குவம் இல்ல, அது என்ன சொல்றது, பக்குவம்னு சொல்றதா இல்ல, அந்த இறங்கி வர அந்த நிலை தான், அவ்வளவுதான். அந்த பிடிவாதம் இல்லாம ஓபன் மைண்டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அதுதான் திறந்த மனதோட கரெக்ட். சோ அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு நீங்க நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, ஓபன் மைண்டடா. ஓபன் மைண்டடா எப்பயுமே நம்ம லைஃப்லயே கூட நிறைய இன்சிடென்ட்ல நானும் பாத்திருக்கேன், முன்னாடி இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஓபன் மைண்டடா எந்த ஒரு சேலஞ்சையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாவும் கிடைச்சிருது. அதாவது ரிசர்வ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிசர்வ்டோட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, ப்ரீ டிடர்மைன்ட் இதோட இருந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய அடுத்த ஆப்போசிட்ல உள்ளவங்க விஷயத்த கூட நம்ம கிடைக்காம நமக்கு போயிருது. நினைச்சுக்க வேண்டாம் கிடைக்காது போ, அதெல்லாம் அப்படி நினைக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஓபன் மைண்டோட ஒரு டீல் பண்ண அப்ரோச் பண்ணீங்கன்னாக்க அதை வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இதுங்கய்யா. ஏன்னா நான் என்ன பொறுத்தளவு நான் வந்து எங்கேயுமே யோகா கிளாஸோ இதுவரையிலையும் ஐயா ஐயாவோட பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த யோகா கிளாஸும் அட்டன் பண்ணது இல்லைங்கய்யா. அது வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்டனாவே இருந்திருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன், ஒரு கைடாவே இருந்திருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நிறைய பேர் பிடிக்கும் எனக்கு, இருந்தாலும் எங்கேயுமே யோகா கிளாஸோ எதுவுமே போனது இல்லைங்கய்யா. ஒரே ஒரு டைம் மட்டும் விபாசனா போயிருந்தேங்க, அவ்வளவுதாங்கய்யா, ஒரு டைம் மட்டும், அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே போனது இல்ல. ஓகேங்கய்யா, நீங்க சொல்ற மாதிரி வந்து அறிவு கூட தேவையில்லை பெருசா, அறிவு கூட ஐயா சொல்ற மாதிரி ஒரு 15 வயசு பையனுக்கே, ஒரு 15 வயசு இருக்கிறவங்களுக்கே புரியுது, புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அறிவு இருந்தாவே போதும், அதுக்கே அந்த அறிவு பக்குவம் இருந்தாவே போதும், இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரச்சனை என்ன வந்து, நிறைய அறிவு வச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சு எனக்கு இப்படிதான் வேணும் இதுதான் ஞானம்ட்டு நம்மளா ஒரு கற்பனை எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கீழே போறதுக்கு ரெடியா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ அதனால அது அந்த பிடிவாதத்தை விடுறதுக்கு ரெடியா இருந்தா ஈஸியா இருக்கு. மிச்ச விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இருக்கு. ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இன்னொரு கேள்வி இருக்கு, அது வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டட் இல்ல, லாஸ்ட்ல கேக்குறேங்கய்யா. ஆ சரி. அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங், நிறைய பேர் நம்ம ஐயா கூட பியூர் கான்சியஸ்னஸ் பீயிங் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்புறம் பிரசன்ஸ் சொல்றதுன்னு என்னன்னா, நம்ம எல்லாம் வந்து நம்ம பிசிக், அதாவது மைண்ட் அண்ட் பாடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதுக்கு மேலேயும் நம்ம வந்து நம்மளோட ஆஸ்பெக்ட் இருக்கு, நம்மளோட ஆஸ்பெக்ட்னு சொல்லப்போனா அப்படிதாங்க சொல்லுது, இந்த ஃபண்டமெண்டலா நம்மளோட ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்கய்யா. ஏன்னா நம்ம வந்து பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கோம், அதே சமயத்துல மைண்டும் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த வேர்ல்டுல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கூட அந்த ஏன்னா அந்த அந்த வார்த்தையை வந்து வார்த்தையை வச்சு நம்ம வந்து எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது, ஆனா அந்த உண்மை வந்து வார்த்தைக்கு அப்பா இருந்தா அப்பாற்பட்டதான் இருக்குங்கய்யா. நம்ம நிறைய பேர் என்ன, நானும் கூட ரொம்ப நாள் தெரிஞ்ச பிரசன்ஸ் பீயிங் கான்சியஸ்னஸ் எல்லாமே ட்ரூத், எல்லாருமே ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு பாயிண்டை தான் குறிச்சு டிஃப்ரெண்டான வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படிதாங்க ஐயா புரிஞ்சுது எனக்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை பீயிங்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கான்சியஸ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஃபண்டமெண்டலான நம்மளுடைய நேச்சர், அதாவது கோர் 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 நேச்சர் அப்படிதாங்க எனக்கு, கோர் நம்மளுடைய இந்த கோர் நேச்சர்லோட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாய புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு வந்ததுங்க, இப்போ வந்தது இப்போ வந்தது நம்ம எல்லா, அதாவது ஃபண்டமெண்டலா ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்போ காமலான ஒரு இது, பிசிக்கல் வி ஆர் செப்பரேட் என்டிட்டி, தெர் இஸ் நோ டவுட். பிசிக்கல் என்டிட்டிங்கும் போது நீங்க ஒரு பிசிக்கல் நான் ஒரு பிசிக்கல், ஓகே. மைண்டுங்கும் போது அது வந்து பை பர்த்ல பர்த்துக்கு அப்புறம் அது வந்து குரோத் ஆகுது, இன்டெலக்சுவல் யூஸ் பண்ணி குரோத் ஆகி குரோத் ஆகி. ஸோ அந்த மைண்டோட இது கூட அந்த கண்டென்ட் கூட டிஃப்ரெண்ட் ஆகும், உங்களுக்கு வேற எனக்கு வேற. பட் ஆனா அதுக்கு மேல நம்மளுடைய அந்த பேசிக்கான அந்த ஒரு ஃபண்டமெண்டல் இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு யூனிக்கா ஒரு ஒரு காமன் பிளாட் காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம இருக்கிறதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிளாரிட்டி வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை பத்தி கொஞ்சம் இதா சொல்லுங்கய்யா.
நீங்க சொல்றதே கரெக்டா தான் இருக்கு. ஏதோ ஐ மீன் ஃபண்டமெண்டல் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்ல பார்த்தா கண்டிப்பா எல்லாமே ஒரே விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி அதுக்கு மேல உள்ள நீங்க சொல்ற மாதிரி அந்த கண்டிஷனிங் இல்ல மைண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அது இதுன்னு நம்ம வளர்ந்து வளர வளர வர அறிவு அதெல்லாம் வந்து கண்டிப்பா அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்புறம் பிசிக்கலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கு, கரெக்ட் தான். ஸோ இதுல நம்ம என்ன அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதனால வந்து நீங்க தனியா நான்றது நானும் ஐ திங்க் அந்த கான்செப்ட்ல சொல்ற மாதிரி தாட் இந்த எண்ணங்கள் உணர்வுகளோட வரதான் நான். ஸோ அதனால தனியா இண்டிவிஜுவலா ஒரு நான்றது கிடையாது அப்படின்றதே ஒரு நிலையான நான்றதே கிடையாது. அதுவுமே வந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நானுக்கு வர இன்ப துன்பங்களுமே அர்த்தமே இல்லை அப்படின்றது அந்த ரியலைசேஷனுக்கு வரத்துக்காக. ஸோ ஸோ அந்த ரியலைசேஷனுக்கு வர முடியுதுன்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஆமாங்கய்யா. ஆக்சுவலா என்னன்னா இந்த நம்மளுடைய டே டு டே மூவ்மெண்டே நம்ம வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கூட பார்த்தால கூட ஒவ்வொரு கணத்துக்கான நம்மளுடைய இது மாறிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலா நம்மளோட இது. சோ இப்ப கொஞ்ச நாளாவே இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா புரியுது. அதாவது நம்ம சொல்றது இது போகணுமா நான் நான்ங்கிற வார்த்தை பயன்படுத்துமோ அந்த நானே மாறிட்டு தான் இருக்கு. நம்ம ஒவ்வொரு சமயத்துல நம்ம வார்த்தை யூஸ் பண்றோம். சோ அடுத்த செகண்ட் நம்ம வேற ஒரு நம்ம எல்லாமே நம்ம தாட்டா இருக்கட்டும் எமோஷனா இருக்கட்டும் எல்லாமே வந்து நிரந்தரமா நம்ம கூட நம்ம கூட இருக்கிறது இல்லை. ஆனா அந்த பேசிக்கான ஒரு நேச்சர் ஐயா வந்து அந்த அவேர்னஸ் அந்த பேசிக்கான நேச்சர் நம்ம தூங்கும் போது கூட இருக்குங்கிறது நம்ம உணர முடியறது இல்லை. பட் ஆனா இல்லாம இருக்கிறது இல்லை. நம்ம யாரோ போன் ஒரு சிம்பிளான விஷயம்னா நம்ம நைட்ல தூங்கும் போது ஒரு போன் கால் வந்துச்சுன்னா நம்ம எந்திரிச்சு நம்ம போன் அட்டன் பண்ணிடுறோம். நம்ம அன்கான்சியஸா இருக்கும் இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் நம்ம எந்திரிச்சு அந்த போனை அட்டன் பண்ணி நம்ம பேசுறதுக்கான ஒரு இது நமக்கு இருக்குங்க. சோ அதாங்க புரிஞ்சாலுங்க நல்லதுங்க. அத பத்தி ஒரு டூ மினிட் சொல்லிடுறேன் மேபி அதுக்குள்ள இருக்க கேள்வி சொல்லுங்க. சோ அறிவுபூர்வமான புரிதல் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் பேசணும். ஸோ இதற்கு வந்து எந்த விதமான ஒரு உணர்வு பூர்வமான புரிதல் இல்லை ஆழமான ஆடி மனசில் போய் புரிஞ்சிக்கணும் இல்லை ஏதோ பயிற்சி பண்ணி ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏன் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தெரியுதுன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இப்படி இருந்தால் தான் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் ஒரு பர்ஃபெக்ட் மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் இதுதான் ஞானிக்கு அடையாளம் இதுதான் ஒரு லிபரேஷன்னா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்மளா ஒரு கற்பனை பண்ணி நிறைய இது வச்சுக்கோம். நம்மளா மீன்ஸ் புக்கை படிச்சு இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வேற ஞானி பத்தி சொல்லியிருக்கோம் அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை வச்சு நம்மளா ஒரு கற்பனை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓ ஞானினா அப்போ இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டு கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த கற்பனைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் ஒத்துப்பேன் ஞானம் அப்போதான் இதுதான் ஞானம் இது இல்லாமல் இருந்தால் இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது இது வந்து ஞானம் இல்லையே இது ஏதோ ஸ்பெஷலாக பிரம்மாண்டமாக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நம்மளுக்குள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு அதை அதை ஒட்டி அதை சம்மந்தமாக ஏதாவது ரிலேட்டடாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒத்துக்க முடியுது மற்றதெல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்க முடியல. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஞானம்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஐ திங்க் ஏதோ புக்கில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு வினாடி நேரத்தில் புரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு 15 வயசு 13 வயசு 15 வயசு இருக்கிற பசங்களுக்கே புரிய அந்த அளவுக்கு அறிவு பக்குவம் இருந்தாவே போதும் இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதில் ஏன் பிரச்சனை வந்துடுதுன்னா நம்மளா போட்டு நம்மளா ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு நம்மளா எனக்கு இப்படி தான் பண்ணணும் இப்படி இருந்தால் தான் எனக்கு சரியாக செட் ஆகும் இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அது இல்லாமல் ஓப்பன் மைண்டடாக ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது மனசுன்ற விஷயம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அதில் என்னென்ன எப்படி உணர்வுகள் எண்ணங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது எப்படி வருது எப்படி அது மறைஞ்சு போகுது இதில் நம்மளுக்கு வேலை என்ன ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன வேலை இங்கே எந்த பகுதியில் வேலை இருக்குது அகம்புறம் அப்படின்ற மாதிரிலாம் பிரித்து பார்த்து ஸோ இதை கிளியராக ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்மளுக்கே புரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுக்கு வந்து இந்த கற்பனை எல்லாம் தான் ஆக்சுவலாக தடையாக இருக்குது. ஏன்னா கற்பனை வச்சுக்கிறதுனால இங்கே அப்படி இருந்தால் தான் ஒத்துப்பேன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறோமா அதனால இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி மறுத்துட்டே இருக்கும். உண்மையே வந்து இது வந்து மறுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம. ஸோ இப்போ சூரியன் கிழக்கில் ஒதுக்கினா இல்லை இல்லை ஒத்துக்க மாட்டேன் நான் மேற்கில் தான் ஒதுக்கிது அப்படின்ற மாதிரி அதை மறுத்துட்டே இருந்தால் எப்படி அதனால நம்ம தான் போராட்டத்தில் போகிற உண்மை வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்காக மாறிடாது இல்லையா ஃபேக்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட் மாறிடுது. ஸோ அதனால நம்ம தான் போராடிட்டு இருக்குமே தவிர
அந்த சயின்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. அது இயற்கை என்ன இருக்கோ அப்படியே இருக்கு இந்த மாதிரி தான். ஸோ அந்த இயற்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டனாவே பிரச்சனை எல்லாமே தீர்ந்து முடிஞ்சிடும். ஸோ இங்க ஸோ அதை தான் நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம அறிவை யூஸ் பண்ணி இந்த மனசு எப்படி வேலை செய்யுது, எங்கே நம்மளுக்கு வேலை இருக்கு, எங்கே வேலை இல்லை அப்படின்றது தான் அறிவை யூஸ் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியதான். ஸோ அதனால தான் இந்த அறிவுபூர்வமான புரிதல் மட்டுமே அப்படின்னு சொல்றது. ஸோ அறிவுமே புரிஞ்சுக்கிறது என்னன்னா இங்கே அறிவுக்கே வேலை இல்லை. ஏன்னா நம்ம எண்ணங்கள் உணர்வுகள்லாம் தானாக தோன்றி தானாக மறையக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் இயற்கையாகவே அப்படிதான் இருக்கு. இது நான் புதுசாக போய் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வேலையும் நிப்பாட்டிட்டு கம்முன்னு கையெடுத்துட்டு சும்மா உட்காந்தாவே போதும், எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத நம்மளே பார்த்து நம்மளே இதை அனுபவிச்சு அந்த அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டோன்னாவே போதும். ஸோ அதனால அறிவுபூர்வமாக புரிதல் மட்டுமே போதுமானது. ஆழமாக புரிஞ்சுக்கணும், ஏதோ மன அடி மனசில் ஆழ் மனசில் போய் பதியணும், இல்லை ஏதோ பயிற்சி செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ அதுதான் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து இருந்தால் இல்லை உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருந்தால் நம்ம அதை வச்சு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ஐயா. ஆக்சுவலா என்னன்னா நானும் எவ்வளோ ஆக்சுவலா சொல்லணும்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஆக்சுவலா ரியாலிட்டி சொல்லணும்னா ஐயா மாதிரி நிறைய வாழும் ஞானிகள் இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிக்கும்போது சென்சிட்டிவிட்டி டு லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உணர ஆரம்பிச்சிருக்கேங்க, உணர்ந்துக்கிட்டேங்க ஐயா. ஏன்னா நம்ம வந்து ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னா கண்டிஷன்ட் அண்ட் அன்கண்டிஷன்டு மைண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம அந்த லிபரேட்டட் மைண்டு தான் அன்கண்டிஷன் மைண்டுங்கிற மாதிரி நான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த அன்கண்டிஷன் மைண்டு நமக்குள்ள தான் இருக்குது, அதுதான் லிபரேஷன், அது லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த அன்கண்டிஷன் மைண்டு நேச்சுரலா வந்து தானே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதை ஸ்டாப் பண்றது நம்மளுடைய நம்ம அந்த இன்டலெக்ட் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் இருக்குங்க. ஆக்சுவலா என்னன்னா இது ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்துச்சு அப்படின்னாக்க, நம்ம ஹோல் அண்ட் லைஃப் வந்து நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட இன்ட்ராக்ஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ்றது இல்லை. ஒரு ஒரு இயற்கையா இருக்கட்டும், ஒரு மனிதரா இருக்கட்டும், ஒரு விலங்கினங்களா இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் நம்மளோட இன்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ அந்த அன்ட்ராக்ஷன் வந்து ஒரு அன்கண்டிஷன்டா இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயங்கிறத நான் ரீசெண்டா கொஞ்சம் உணர்ந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. ஒரு அன்கண்டிஷன்டான, ஏன்னா எல்லாருமே வார்த்தையை தான் சொல்றோம் நம்ம எல்லாரும், லவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லவ் எதனா எந்த எல்லாமே ஒரு வார்த்தையை குறிக்கிறோம். ஆனா அந்த அந்த ரியாலிட்டி அந்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் வந்து பியாண்ட் வேர்டா தான் இருக்கு. நம்ம எல்லாருமே அன்பு அன்புன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஆனா அந்த அன்புனா உண்மையான அன்புன்னா என்ன? ஸோ அந்த அன்கண்டிஷன் அப்படிங்கிறது கண்டிஷன் அண்ட் அன்கண்டிஷன், கண்டிஷன்ங்கிற போது அங்க ஒரு 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 சாய்ஸ் வந்துருது, அன்கண்டிஷனுங்கும் போது அங்க சாய்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த அந்த நம்ம அந்த லிபரேட்டட் மைண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நம்ம ஃப்ரீயா இருந்துட்டோம், ஃப்ரீயா விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதை ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது நம்மளுடைய அந்த இன்ட்ராக்ஷன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தாங்க எனக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. அது நான் இப்போ இந்த புரிதலுக்கு அப்புறம் ஐயாவோட பாதையில் வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு. ஏன்னா இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, நம்ம அப் டு த டெத்து இன்ட்ராக்ஷன் வேணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ராக்ஷனாக அமையிறதுக்கு ஆனால் ஆப்போசிட்டில் அவங்கள போய் நம்ம வந்து மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் நம்ம அந்த ஒரு புரிதலோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், ஐயாவே பகத் ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கிவ் ஸ்பேஸ், இடைவெளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த கோர் ஃபண்டமெண்டலான அந்த அது என்ன ஐயா வந்து சொல்ல வராருங்கிறது கொஞ்சம் ஐயா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்பப்படுறாங்க ஐயா. ஏன்னா கிவ் ஸ்பேஸ் ஃபார் தேம், கிவ் ஃப்ரீடம் ஃப்ரீடம் டு தேம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க வந்து அண்ட் கண்டிஷன், அவங்க கண்டிஷனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளோ புரிதல் இருந்தாலும் கூட அவங்க வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க அண்ட் கண்டிஷனாக இருக்கிறாங்க, அது அவங்களுக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஐயா. அதாவது யாருமே கான்சியஸாக சஃபர் ஆக மாட்டாங்க, அன்கான்சியஸ் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கோம் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஸோ இருக்கும்போது அவங்க வந்து அந்த கண்டிஷனில் இருக்கும்போது அந்த இந்த அக்செப்ட் த திங் ஆஸ் தே ஆர் அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் நம்ம எப்படி அந்த ஒரு அந்த ஒரு அந்த சமயத்தில் நம்ம எப்படி ரோல் பிளே பண்ணுறது, நம்ம எப்படி பிளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ஐயா. ஓகே. ஸோ இது வந்து அகெயின் நீங்கள் சொல்கிற அந்த கண்கண்டிஷன் லவ் இல்லை அன்கண்டிஷன் மைண்ட் வந்து பார்க்குறதுன்றது அது வந்து தானாக நிகழ்ந்ததுன்னா ஓகே, அதுவே வந்து ஒரு உடனே ஒரு கோலாக வச்சுட்டு அதை நான் எப்படியாவது அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பியும் அது வந்து ஒரு போராட்டம் ஆகிடும். அதனால் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. எப்படி நீங்க எப்படி இருக்கீங்களோ அவ்வளவுதான், அதுக்கேற்ற மாதிரி அதை எதுவும் பண்ண முடியாதுன்றதை கிளியரா முடிச்சுக்கோங்க. அகத்துல
வெளியில வந்து ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாமே, இந்த இந்த இன்சிடென்ட்டை இப்போ இந்த தடவை சரியா ஹேண்டில் பண்ணல, அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பெட்டரா எப்படி பண்றதுன்னு யோசிச்சு பண்ணுங்க. அதுலேயும் கூட ரொம்ப அப்படியே பர்ஃபெக்ஷனா நான் வந்து 100% பர்ஃபெக்டா தான் இருப்பேன் எப்பவுமே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வச்சு அப்படியே ஒரு டார்ச்சர் பண்ணிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா ஹியூமன் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் செய்வோம், அதுல இருந்து திருத்திக்க வேண்டியதான், அடுத்த தடவை சரி பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரி ஈஸியா எடுத்துட்டு போயிடணும். ஃபைனலா ரொம்ப எல்லாத்தையுமே போட்டு குழப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு எல்லாத்தையுமே ஒரு ஈஸியா எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துட்டாவே போதும். ஸோ ஸ்பேஸ் கொடுக்குதுன்றது நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்கள அவங்களை ஏத்துக்கிறது அவ்வளவுதான். ஏத்துக்கிறதுனா இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சிருக்கு மனசு எப்படி வேலை செய்யுது எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்க வந்து புரியல அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க ஒரு போராட்டத்துல தானே இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அவங்களோட நம்மளே எப்படிதான் புரிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய தடவை ரியாக்ஷன்லாம் சரியா பண்ணாம கூட இருக்கலாம், சரியா ரியாக்ட் பண்ணாம இல்ல சில சுச்சுவேஷன் சரியா ஹேண்டில் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு புரியலன்ற அந்த மனப்போராட்டமும் சேர்ந்து இருக்கும். ஸோ கண்டிப்பா அப்ப அவங்க வந்து நம்மளையும் இன்னும் என்ன சொல்றது இன்எஃபிஷியன்டா இன்னும் ஹேண்டில் பண்றது பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியாம தானே இருப்பாங்க. ஸோ அதனால அதோட வெளிப்பாடு இருக்கத்தானே செய்யும். அவங்க தப்பே செய்யறாங்கன்னா கூட அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட், அது வந்து எக்ஸ்பெக்டட் தானே அப்படின்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரதுதான் ஏத்துக்கிறதுனா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதையும் ஏத்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான். ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ எப்படி பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ ஸோ அது நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். அது இப்படி சொன்னாதான் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா சொல்லவே முடியாது. அது நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான், நம்மளுக்கு எப்படி அந்த சூழ்நிலைக்கு எப்படி சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை டீல் பண்ண வேண்டியதான். வேற வழி இல்லைல்ல. ஓகேங்க, நல்லதுங்க நல்லதுங்க. இப்போ இந்த பேசிட்டு இருக்கும்போது ஐயா இன்னொரு இது கூட வந்துச்சு. ஐயா வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல வந்து இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தாட் அண்ட் திங்கிங் பிளஸ் பல அப்ரோச்ல, ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல வந்து சொல்லியிருக்காரு, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரே அப்ரோச்ல சொல்லும் போது எல்லாராலையும், ஏன்னா எல்லாருமே ஒரே அப்ரோச்ல போக மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச், யோகா போயிருக்கிறவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச், பிளஸ் தாட் திங்கிங் மைண்ட்லேயே இருக்கிறவங்களுக்கும் ஒரு அப்ரோச், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் ஐயா வந்து இன்டெக்ரல் அப்ரோச்சில் வந்து ஐயா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் போய் ஒவ்வொருத்தருக்கா அந்த அந்த இதில் போகும்போது அவங்களுக்கு அது கிடைச்சிடும் அந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆமாங்க ஐயா, நல்லதுங்க ஐயா, நல்லது. தேங்க்யூ வெங்கடேசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப இந்த புரிதலுக்கு முன்னால வந்து நம்மளுடைய மைண்ட்ல வந்து நிறைய நிறைய புக்ஸ் படிச்சது அந்த இதெல்லாம் இருக்கும்போது ஸ்டோர் ஆகிருந்துச்சு. அதை வச்சுதான் நம்ம வந்து மைண்டை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், மைண்ட் கண்ட்ரோல்ங்கிறத வச்சு நான் வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இப்ப வந்து இப்ப புரிதல் வந்து ஐயா மூலியமா நல்லா கிடைச்சிட்டு இப்ப இத வந்து இப்ப ஐயா சொன்னது வந்து நம்ம மைண்ட்ல இதை வந்து ஆட்டோ சஜஷன் கொடுத்தோ இதை வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை, இதை ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து இப்ப இந்த ப்ரோக்ராம் நம்ம நிறைய டெய்லி மீட்டிங் பார்க்கறோம் கேட்கறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், திருப்பி உங்களோட எல்லாம் டிஸ்கஷன் நடக்குது. இப்ப இந்த ரிப்பிட்டேஷன் இது நடக்கிறதுல ஆட்டோமேட்டிக்கா இது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து இந்த இது இந்த இந்த விஷயம் புரிதல் வந்து அது ஸ்டோர் ஆயிடும் இல்லை சார்? ஸ்டோர் ஆகும், பட் இங்க ஸ்டோர் பண்றதுன்றத விட இப்போ இந்த சத்சங்கம் இந்த மீட்டிங்ஸ்லாம் என்ன இதுனா தெளிவா அந்த முடிவுக்கு வரதுதான். நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம் இல்லையா, இதுல வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு, அந்த முடிவுக்கு வரணும் ஃபைனலா இதுதான் இதுதான் இதோட முடிச்சுக்க போறேன்ற அந்த தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம அவ்வளவுதான் இதுதான் விஷயம், இதுக்கு இதுக்கு எனக்கு வேலையே இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவும் முடியாது அப்படின்ற கிளியரா அந்த முடிவுக்கு வரத்துக்கு தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஆனா அந்த முடிவுக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சின்னா உடனே முடிவுக்கு வர மாட்டோம் இல்லையா. அது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம நிறைய கருத்து எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் ஒண்ணுன்னா இது பண்ணி இல்ல அதை எல்லாத்தையும் கீழே போட்டா தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி ஒண்ணு வச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்னா அதை கம்பேர் பண்ணியே பாத்துட்டு இருக்கோம். ஓ இதுதான் ஞானம், நீங்க சொல்றது ஒத்து வரலையே, இது வேற மாதிரி தப்பா இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு ஒத்துக்க முடியல அதை. ஸோ எப்போ இதெல்லாம் கீழே போட்டு ஓகே அவ்வளவுதான் முடிச்சு போறேன்ற அந்த தெளிவா ஒரு முடிவுக்கு வரதுதான் அங்க முக்கியம். ஸோ அந்த முடிவுக்கு வரத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரி இந்த டிஸ்கஷன்ஸோ சத்சங்கு இந்த குவஸ்டின் ஆன்சர் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. வேற வேற ஆங்கிள் பாக்குறோம் இல்லையா, நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பண்றாங்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஓ இப்போ இவங்க சொல்றதை கேட்கும் போது ஓ கரெக்ட் இல்ல இது கூட இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நம்மளுக்கும் ஒரு அதை பத்தி யோசிக்க தோணும், யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர முடியும்.
ஸோ ஃபைனலாக அந்த முடிவுக்கு வந்து வந்துட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சத்சங்கோ இல்லை புக்கு படிக்கணுன்ற அவசியமே கிடையாது, நம்மளுக்கே புரியும். அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் மெமரியில் இது இருந்துடும், இதுதான் இருக்கும். அதாவது இல்லைங்களா இருக்கும்ல, இருக்காது இல்லை மெமரினா அப்படி ஓகே மெமரின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாத்துக்குமே ஓகேன்னு கொடுத்துருமே, மெமரியில் இருந்தாலும் ஓகே இல்லாட்டாலும் ஓகேன்னு தானே சொல்ல முடியும். மெமரியில் இருக்கணுன்றது கூட ஒரு கண்டிஷனாக வைக்க போகிறது இல்லை. நம்ம மெமரியில் இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னாலும் இல்லாமல் போகட்டும், பிரவாகம் புரிஞ்சாலும் ஓகே, பிரவாகமாக ஓடலைனாலும் ஓகேன்னு அதுக்குமே ஓகே கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா எதையுமே பிரச்சு வச்சுக்க தேவையில்லை நம்ம. பிரவாகம் இப்போ யாரும் வந்து இப்போ சொல்கிறாங்க மைண்டை வந்து இப்போ நமக்கு இதை பற்றி தெரியாதவங்க வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்ப நமக்கு தெரியுது இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம மைண்ட் இமீடியட்டா நம்ம மைண்ட் எண்ணம் வந்து நம்ம டக்குன்னு வந்து நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும்ல, மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஸ்டோரேஜ் இருந்தால் தானே அது வந்து நமக்கு இமீடியட்டா சொல்லும். அதை நம்ம வந்து அவருக்கு சொல்லலாம், மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, அதை வந்து அப்படியே விடணும் அப்படிங்கிறத. அப்படிங்கும் போது நமக்கு இந்த அறிவு இந்த புரிதல் வந்து கிராஜுவலா இதை நம்ம இதுல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்லயும் ஸ்டோர் ஆயிடுமாங்கிறது ஒரு இல்லை. அதான் அந்த கூட ஸ்டோர்ன்றது நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க, ஒருவேளை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். அது ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, இது கூட வந்து மைண்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படி போராடக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் அப்படின்னு நினச்சி கண்ட்ரோலில் இருக்குன்னு நினச்சி போராடினாலும் ஓகே, அப்படி இருந்தாலும் உண்மையான கண்ட்ரோல் இல்லைல்ல. இது வந்து எப்படின்னா இந்த கடிகாரத்தை 10 நிமிஷம் லேட்டாக ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிற மாதிரி, இப்போ ஆஃபீஸ் கிளம்பணுன்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிற மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்சே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுமே எப்படி இருந்தாலும். தெரியாம இருக்கும் போதுதான் பிரச்சனையே, நம்ம லேட்டா கிளம்பிடுவோம் அந்த மாதிரி இல்ல ஏதோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். பட் இது வந்து உண்மையே அப்படிதானே இருக்கு, மைண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னு சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கல, உண்மையே அப்படிதான் இருக்கு. நீங்க தெரியாம கண்ட்ரோல்ல இருக்குன்னு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துதானே ஆகணும். உங்களோட தோல்வி நீங்க தோத்து போயிடுவீங்கல்ல, கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சு கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தோத்து போயிடுவீங்களே, அது உங்களுக்கே தெரிஞ்சுக்கங்க. அந்த பாயிண்ட்ல ரிட்டர்ன் ஆனா போதும், நீங்க ஒன்னும் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணவே தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட இல்ல. நீங்க அப்படியே அந்த பாத்துல டிராவல் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு 2 அடி விழுந்தப்புறம் திருப்பி வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் சொல்ல வரேன், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ற பொறுப்பு கூட இல்ல, கம்ப்ளீட்லி ஃப்ரீன்றதுக்கு தான் சொல்ல வரேன். அந்த சின்ன வேலை கூட கிடையாது இல்ல. கரெக்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையில்லை, ஆட்டோ சிச்சுவேஷன் தேவையில்லை. ஆமா, பட் நான் என்ன ஒரு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம புக்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி படிக்கும் போது இதுவும் நம்ம மைண்ட்ல வந்து இந்த நல்ல விஷயங்கள் மைண்டை பத்தியான உள்ள ஒரு கருத்துக்கள் வந்து நம்ம இதுலயும் பதியுமா அப்படிங்கறது ஒரு இது. அதான் பதியும் தான், பட் அது பதியணும், பதிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிறது பதிஞ்சா பதியட்டும், பதியாட்டி இல்ல இல்ல நான் பதியணுங்கிறதுக்காக நான் இந்த முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். முன்னாடி வந்து இந்த ஒரு புக்கு இருக்கு சார், வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன். அதுல வந்து நிறைய செல்ஃப் டாக்லாம் அதுல இருக்கும், எல்லா சிச்சுவேஷனுக்கும் செல்ஃப் டாக் கொடுத்துருப்பாங்க அதுல. ஸோ இதை எப்படி நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செல்ஃப் டாக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நினைச்சிட்டு தான் இதுக்கும் நான் வந்து படித்ததும் இம்மிடியட்டா நான் செல்ஃப் டாக் இதுக்கு ஆரம்பிச்சேன். அப்புறம் மறுபடியும் அடுத்த மீட்டிங் எல்லாம் சொல்லும் போது ஐயாலாம் சொன்னாங்க, நீங்களாம் சொன்னீங்க இது மாதிரி திருப்பி இதை வந்து தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது விட்டுருங்க, அதுக்கு செல்ஃப் டாக்கும் பண்ண வேண்டாம், அதுவும் ஒரு முயற்சியா போயிடும் அப்படின்னாங்க. சரின்ட்டு விட்டுட்டேன், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டவுட் தான் கேட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம். எஸ் சார், வணக்கம். ஹாய். எனக்கு இந்த அவுட்டர் இன்னர் அவுட்டர் இன்னர் நம்ம சொல்றோம் தானா நடக்குதுன்ற மாதிரி நம்ம தானா நடக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். சரி, அவுட்டரும் அதே போலதான் எனக்கு என்ன அவுட்டரும் அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, அவுட்டரும் அவுட்டரும் நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லையே, அதுலயும் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்? ஒரு காரியம் செய்யறோம், நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்தாலுமே அதுவுமே ஒரு சரண்டர் மாரி தானே இருக்கு. நம்ம ஏதோ ஒரு செய்யறோம், ஆனா அதுக்கு உள்ள ரிசல்ட்டோ அது உள்ள அதுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியோ அதுல
அதுக்கு செய்யக்கூடிய அந்த தாட் வர்றதோ அல்ல அந்த அதுக்கு ஒரு திங்கிங் வர்றதோ அதுமே ஒரு இது தானே, தானா நடக்கிறது தானே. கரெக்ட். அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா அதுல ஒரு லிமிட்டட் கண்ட்ரோல் இருக்கு. அது இந்த அளவுக்கு நம்ம பர்சன்டேஜ் விட்டுருக்கு, நம்ம ஒரு எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க எப்படி டிசைட் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து ஓரளவுக்கு லிமிட்டட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா. இப்போ ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணலாம், எக்ஸாமுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை படிக்கிறது, அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை என்ன முயற்சி என்னென்ன ஹார்ட் ஒர்க் இருக்கோ எப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் நான் பண்ண முடியும். அதுக்கப்புறமும் சக்சஸ்ஃபுல்லாக வரதோ இல்லை அந்த எக்ஸாம் எழுதி ஏதோ வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்னை விட பெட்டராக இன்னொருத்த பண்ணலாம், இல்லை வேற ஏதோ சூழ்நிலையினால ரிசர்வேஷன் இல்லை ஏதோ வாட் எவர் ரீசன்ஸ் ஏதோ சூழ்நிலையினால எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காம போகலாம். பட் ஸ்டில் நான் பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்ண முடியும் இல்லையா. அந்த அளவுக்கு லிமிட்டட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க அதை வந்து அதை தான் நீங்க மீன் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே 100% உங்க கண்ட்ரோல்ல இல்லை தான், கரெக்ட் தான். பட் நீங்க என்ன முயற்சி பண்ணும், இது எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான் நான் இதை போறேன், இந்த வேலைக்கு தான் நான் படிக்க போறேன் அப்படின்ற முடிவு நீங்க எடுக்கலாம் இல்லையா. இதுக்கு பண்ணலாம் இல்லை அது பண்ணலாமா இது பண்ணலாமா. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு இந்த சச்சங்க அட்டன் பண்ண போறேனா இல்லை போய் மூவி பார்க்க போறேனா இல்லை கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறேனா அப்படின்ற இது இருக்கலாம். ஸோ அதில் எந்த சாய்ஸ்ன்றது நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வர முடியும் இல்லையா. அதை மீறி இன்னைக்கு செஷன் நடக்காமல் இருக்கலான்றது அதெல்லாம் வேற விஷயம், அந்த விஷயத்தை பற்றி சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போகலாம் அப்படின்ற விஷயத்தில் எக்ஸ்டர்னல் லைஃப்பில் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க. கண்ட்ரோல் இருக்கு இருக்கு, அது அந்த இருக்கிறதுமே ஒரு இந்த கண்ட்ரோல் இருக்குன்ற அந்த 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 இதுமே எனக்கு இருக்கிற கண்ட்ரோல் வேற யாருக்கும் இல்லை இல்லைங்களா. ஆமாம், எனக்கு ஒரு எனக்கு இருக்கிற கண்ட்ரோல் மத்தவங்களுக்கு இல்ல. அப்ப இதுமே ஒரு கிவன் மாதிரி தானே இருக்கு, தானா அதுவா ஒரு கிவன் தானே. இல்ல அதான் நம்ம ஸ்பெசிபிக்கா எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிற கண்ட்ரோல் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல, அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. இப்ப நான் திங்க் பண்ற மாதிரி, இப்ப நான் திங்க் பண்ற மாதிரி எங்க அண்ணன் திங்க் பண்றது இல்ல, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் திங்க் பண்றது இல்ல. ஆமா, அப்போ நான் திங்க் பண்றது நான் திங்க் பண்றது என்னோட இண்டிவிஜுவாலிட்டி வந்துட்டுமே அதுவும் ஒரு கிவன் மாதிரி தானே. எங்கயோ வந்து எனக்கு வந்தது ஏன் அப்படியே நான் எடுத்துக்கலாம் இல்ல என்னால ஏன் முயற்சி தான் இப்ப ஏன் ஹேண்டில் தான் இருக்குன்னா எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் வரணும் இல்லைங்களா. எல்லாருமே அந்த மாதிரி திங்க் பண்ண முடிய மாட்டேங்குது, எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ இதுவும் எங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து கிவன் மாதிரி தானே இருக்கு, இதுவும் என் கையில இல்லாத மாதிரி தானே இருக்கு. அதான் சொல்றேன், கையில இல்லைன்னா ஓரளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன இல்லையா முடிவு நம்ம தான் முடிவு பண்ணோம், இப்போ இந்த மேட்ச் பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை இந்த சச்சங்க அட்டன் பண்ணா பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது மூவி போகணும்னா போகலாம். உங்கள் இஷ்டம் தான், உங்கள் சாய்ஸ் தானே அது, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறதில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி தாட் வருதுன்னா கூட எல்லா தாட்டுமே என்னை செயல்படுத்துறது இல்லையே, எல்லா தாட்டும் நிறைய தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், நூற்றுக்கணக்கான தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதில் எனக்கு எது சரி, எனக்கு இதுதான் ஒத்து வருது, எனக்கு இன்னைக்கு சத்தம் கட்டன் பண்ணுறதா ஓகே அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறீங்க அதனால வரீங்க இல்லையா. அந்த சாய்ஸ் இருக்கு இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற மாதிரி சாய்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுன்றது இல்லை, அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அவங்க சூழ்நிலைக்கு என்ன இருக்கோ அந்த லிமிட்டட் சாய்ஸ் வரும், அதுதான் சொல்ல வரும். தவிர சாய்ஸ்னா இதுதான் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஆ இப்போ என்னன்னா இப்போ ஒரு இது நான் எடுக்கலாம் அப்படின்றது திங்கிங் கிவன் டு யூ, உங்க கையில தான் இருக்கு நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இது நான் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம் தான் எடுக்கணும். அதே ஒரு ஒரு பர்ஃபெக்டான விஷயம் தான் எல்லாருமே எடுக்கணும் இல்லைங்களா. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு திங்கிங் வரல, ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஒரு சரியான ஒரு விஷயம், எல்லாருக்குமே அந்த திங்கிங் வரல இல்லைங்களா. அதை எடுக்கிறதுக்கு இந்த இந்த விஷயம் தான் எடுக்கணும், பெர்ஃபெக்ட்டான விஷயம் தான் எடுக்கணும் அப்படின்னு ஏன் வெச்சுக்கிறீங்க அந்த மாதிரி? இது கரெக்ட்டான விஷயம். அப்ப நான் திங்க் பண்றது தப்பா கூட இருக்கலாம் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா நான் திங்க் பண்ற விஷயம் தப்பா கூட இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். ஆனா இது என் கையில தான் இருக்குன்னா நான் கரெக்ட்டா தான் எடுக்கணும் இல்ல இல்ல. ஓகே ஐ திங்க் ஒரு கரெக்ட்டான ஓகே ஓகே புரிஞ்சிச்சு நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்ட்டு. உங்க கையில இருக்குன்னு தான் சொல்ல, உங்க கையில இருக்குன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வேற அது கரெக்டானதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அறிவு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தருக்கு இதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம், நீங்க உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ கரெக்ட் கரெக்ட் இல்லைன்றது பாயிண்ட் இல்லை, அவங்களுக்கு இதுதான் கரெக்ட்னு நினைச்சு பண்றாங்கன்ற மாதிரி வேணா எடுத்துக்கலாம், அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்தருக்கு அது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. அப்படி வரும்போது அப்ப நம்ம கையில இல்லைன்னு தானே அர்த்தம்.
அப்படி வரும்போது அப்ப இது நம்ம கையில இல்லன்னு தானே அர்த்தம் வருது இல்ல நீங்க எப்படி கையில அவுட்டருமே நம்ம கையில இல்ல சரி ஓகே அப்படி வெச்சிட்டா கூட என்ன அதனால உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன்க்கு வரீங்க அது மேபி அது ஹெல்ப் பண்ணுதான் பார்க்கலாம் எதுமே தாட் மாதிரியே இதுமே என் கையில இல்ல நான் வர்க் பண்றேன் சும்மா வர்க் பண்ணிட்டு இருப்போம் நம்ம இப்ப இப்ப என்னென்ன தோணுதோ அது சும்மா வர்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லாம இது இது நான் தான் பண்ணணும் இதுல நான் தான் பண்றேன் அப்படின்ற ஒரு இது இல்லாம இதுவும் நடக்கப்படுறது அந்த ஃப்ளோ தான் பண்ணிட்டு இருக்கோம் அது அதுவும் பிரவாகம் மாதிரி தானா நடக்குதுன்ற மாதிரி இதுவும் யாரோ தானா நடத்துறன்ற மாதிரி தான் சார் எடுக்க முடியும்ன்றது தாராளமா உங்க சாய்ஸ் தான் அது கூட அது கூட நீங்க நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா இப்ப இப்படி எடுத்துக்கிறேன் இல்ல அப்படி எடுத்துக்கணுமான்ற மாதிரி கேட்டு ஒரு சாய்ஸ் எடுத்துக்கிறீங்க இதுவும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால உங்க சாய்ஸ் தான் கண்டிப்பா அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் ரன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை எதுவுமே இல்லையே நீங்களா இப்போ எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாலும் ஓகே இல்லை இப்படி வரலனாலும் ஓகே அதுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் எப்படி வருதோ அப்படி ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஓகே தான் அதுலேயும் சப்போஸ் பாருங்களா இப்போ நான் ஒரு திங்கிங் எடுக்கிறேன் ஒரு திங்கிங் பண்றேன் திங்கிங் பண்ணி ஒரு ஒரு இதுக்கு திங்கிங் பண்றேன் கண்டினியூஸா இருக்க மாட்டேங்குது தானாவே வெளில போயிட்டு அது திங்கிங் தானாவே இல்லை அப்ப திங்கிங் என் கையில இருந்தா கண்டினியூஸா திங்கிங் நடந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா தானா அவுட் ஆயிடுது இல்லைங்களா தானா அவுட் ஆயிடுது அந்த திங்கிங் விட்டு நம்ம எங்கேயோ போயிடும் அப்போ இது திங்கிங் என் கையில இல்லையா இல்ல இல்ல கையில இருக்கிறதுனா அகைன் என்ன சொல்ல வந்தனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திங்கிங் போயிடுதுதான் அது அதுதான் வந்து அந்த அப்படிதான் அதோட தான் மனசர் நேச்சரே அப்படிதான் இருக்கு திங்கிங்கோ நீங்க ஏதோ எதோ யோசிச்சுட்டு இருப்பீங்க ஆனா வேற விதத்துல கவனம் போயிடும்ன்றதுதான் அப்படிதான் இருக்கு ஸோ நம்ம என்ன செயல் முக்கியம் அந்த செயல் முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றியே நிறைய அதை பற்றின தாட்ஸ் அதை பற்றின ஐடியாஸ் அதை எப்படி வேற எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோன்றதுக்காக தான் மற்றபடி அது போச்சுன்னா நீங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதுனால அதனால என்ன உங்களுக்கு கன்க்ளூஷன் வருதுன்றது தான் எனக்கு கேட்குறேன் ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே நம்ம இஷ்டம் தானே அப்படி வச்சுக்கிட்டாலும் என்ன நடக்குதோ நடக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி சொல்றீங்க அவ்வளவுதான் வெளியில வந்து எனக்கு சக்சஸ் வந்தாலும் ஓகே இல்ல ஃபெயிலியர் வந்தாலும் ஓகே இல்ல சுமாரான சக்சஸ் வந்தாலும் ஓகே 100% சக்சஸ் தான் வரணும் அப்படின்னு நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அவ்வளவுதானே சோ அதுவும் ஒரு அப்ரோச் தான் அதுல எந்த இதுவும் இல்லையே பிரச்சனை எதுவும் இல்லையே பிரச்சனை எதுவும் இல்ல இருந்தாலும் அந்த அந்த இதுக்கு சொல்றேன் இப்ப வந்து நம்ம வந்து தாட் வந்து நம்ம கையில இல்ல திங்கிங் நம்ம கையில இருக்கும் போது திங்கிங் எங்க இருக்கு ஃபுல்லா 100% நம்ம கையில கிடையாது அதுவும் தானா போயிடுது அதான் அது போகும்போது அதுவுமே நம்ம திங்கிங் நம்ம கையில இருக்குன்னா அந்த விஷயத்த நீங்க யோசிச்சு திங்க் பண்ண முடியும்ன்ற அந்த கெப்பாசிட்டி தான் அது உங்களால பண்ண முடியலன்னா அப்போ அது முடியலன்னு அர்த்தம் அந்த டைம்ல திங்கிங் அந்த தாட் எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம் திங்கிங்றது என்ன மீனிங்னா இங்க நீங்க எப்படி எடுத்துக்கணும் திங்கிங்றது இட்ஸ் அ வேர்ப் இல்லையா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கூட வேர்ப் ஸோ நீங்களா திங்க் பண்றதுதான் திங்கிங் நீங்க ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேற எங்கேயோ போயிடுச்சுன்னா அது தாட் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம் திங்கிங் ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு உங்க கவனம் வேற எங்கேயோ போயிடுச்சு சோ அந்த தாட் ஸ்டாப் ஆயிடுச்சு தானா ஸ்டாப் ஆயிடுச்சு நானா ஸ்டாப் பண்ணல ஸ்டாப் ஆயி தாட் மோட்ல போயிட்டீங்க அது என் கண்ட்ரோல் இல்ல அப்போ தாட் மோடுக்கு போயிட்டீங்க கண்ட்ரோல் இல்லாத போது தாட் மோட்ல போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்லலாம் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க கண்ட்ரோல்ல இல்லாத போது நீங்க தாட் மோடுக்கு போயிட்டீங்க நீங்க எப்ப திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் திங்க் பண்றீங்கன்ற அந்த எப்ப திங்க் பண்ற நினைக்கிறேன்றது என் கிட்ட இல்ல இல்லைங்களா தானா தானே வருது அதுமே என் கிட்ட கிடையாது அதுமே தானா தான் வருது அதான் நீங்க கான்சியஸ் வந்தப்புறம் ஓ நம்ம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம் போல நம்ம வேலையை பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதுவும் என் கையில இல்ல ஆமா இதெல்லாம் உங்க கையில இல்லையோ அதெல்லாம் தாட்னே நீங்க எடுத்துக்கலாம் திங்கிங்றது எதுக்காக தாட் திங்கிங்ற இந்த டிவிஷனே எதுக்காக அப்படின்னா ஸோ திங்கிங்றது நம்மளா முயற்சி பண்ணி நம்மளா ஒரு வேலையை செய்யறதுக்காக பண்றது அப்படின்றது தான் அந்த விஷயம் எல்லாம் திங்கிங் உங்க உங்க கண்ட்ரோல்ல இல்லாம எதெல்லாம் நடக்குதோ அது திங்கிங்காவே இருந்தாலும் தாட் தான் அப்படின்ற மாதிரி தானே நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் ஸோ அதனால உங்க கையில இல்லாம எது நடந்தாலுமே ஓகே நீங்களா பண்ற விஷயத்த கரெக்டா பண்ணுங்க அப்படின்றது தான் அது உங்க கையில இருக்கு அப்படின்றது தான் அந்த அர்த்தம் அதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஸோ நீங்க எதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்லையோ அது எல்லாமே தாட்னு எடுத்துட்டாலும் ஓகே இல்லை அது வந்து ஜஸ்ட் டெர்மினாலஜிக்கு தானே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறது தான் அது ஸோ விஷயம் வந்து எதெல்லாம் உங்க கண்ட்ரோல் இல்லையோ அது கண்ட்ரோல் பண்றதுக்காக போராட தேவையில்லை எதெல்லாம் உங்க கண்ட்ரோல் இருக்கோ அதை மட்டும் நீங்க பண்ணாவே போதும் அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வரத்துக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் இது தாட்டா திங்கிங்கான்ற உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண அவசியம் கூட கிடையாது சும்மா பண்ணிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் ஆமா ஓகே தேங்க்யூ ஸ்மார்ட்டா இருக்கீங்க இன்னைக்கு தாடி தான் கட்டுறது ஓகே.
Thank you, Sudish. Joshua, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். Yes, sir. சார் ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு இரிட்டேஷன் வருது சார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ யாராவது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த விரல்களை வந்துட்டு இந்த நாஸ்டில் மூக்கு துவாரத்தில் விட்டு குடைஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க சார். அதை பார்த்த உடனே எனக்கு ஜிவ்னு கோபம் வரும் சார். அது இன்டீசன்சி மாதிரி ஐ ஃபீல். அதை பார்த்த உடனே அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. சொன்னாலும் இது என் மூக்கு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ ஏன் அதை கேட்குற அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்க்காம இருக்க முடியல. அவங்க க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்போது எனக்கு சினி சுத்தமா பிடிக்காது. வேற வழி இல்லாம அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாட்டை கேட்கவே எனக்கு பிடிக்காது. அத மேற்கொண்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க நான் டோன் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விரலை வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. அது இன்னும் பயங்கர இரிட்டேஷனா இருக்கும் சார். அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல நாம் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. அது சண்டையில தான் கொண்டு போய் வெர்பல் ஃபைட்ல. அதனால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல சார். சப்போஸ் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே ஃபைன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயத்துக்கும் ஞானத்துக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது. அதனால இது ஞானியா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, அதான். சோ அதனால இது வந்து நம்ம டாபிக் சம்பந்தம் கிடையாது. பட் ஓகே, இருந்தாலும் ஜஸ்ட் இது நம்ம லைன்ல எப்படி பாக்கணும்னா, ஒண்ணு வந்து அந்த இரிட்டேஷன் வர்றது வந்து தவிர்க்க முடியாது. நீங்க ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு நடக்குது, அவ்வளவுதான். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத, நீங்க விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடக்குது, அதனால உங்களுக்கு இரிட்டேஷன் வருது. அது நேச்சுரல் தான். ஸோ அந்த இரிட்டேஷனை எதிர்த்து நீங்க போராடி அந்த இரிட்டேஷன் எப்படி போக வைக்கிறது, எப்படி இரிட்டேஷன் வராம நான் காமா அப்படியே பர்ஃபெக்டா இருக்கிறது அப்படின்ற போராட்டம் தேவையில்லை. அந்த இரிட்டேஷன் வரதான் வரும் அப்படின்றது தான், அது உண்மை. அது ஏத்துக்க வேண்டியதுதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெளியில செயல்ல வந்து நீங்க ஏதாவது ஸ்கோப் இருந்தா பண்ணலாம். நீங்க அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு இரிட்டேஷன் வர மாதிரி இருந்தா நீங்க வந்து ப்ராபப்ளி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தான். இங்க பஸ்ல டிராவல் பண்ணாம நீங்க வேணும் வேற ஏதாவது தனியா இல்ல கூட்டம் இல்லாத இடத்துல தனியா உட்காந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நீங்க ப்ராக்டிக்கலா அதுக்கு என்ன சொல்யூஷன் பாசிபிலிட்டி இருக்கோ, இல்ல உங்களுக்கு கார்ல டிராவல் பண்ணணும்னா கார்ல டிராவல் பண்ணோம், இல்ல தனியா நைட் டைம்ல டிராவல் பண்ணி தூங்குற மாதிரி இருந்தா நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ ட்ரெயின் அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். தவிர இதுக்கு வந்து பர்ஃபெக்டா ஃபார்முலா மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் நம்ம சப்ஜெக்டுக்கு பொறுத்த வரைக்கும் இரிட்டேஷனோ அதை பற்றி ஒரு கோபமோ இல்லை அறுவருப்போ எது வந்தாலுமே அது அந்த சிச்சுவேஷனுக்கு உங்கள் இயல்புக்கு எப்படி வருதோ அது ஏன் இயற்கை தான் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு அதோட போராட மாதிரி இருந்தால் போதும். இந்த வெளியில் இருக்க சிச்சுவேஷனுக்கு உங்கள் இஷ்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அது நம்ம கையில், அவங்கவுங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அப்படி தான் இதுக்கு சொல்யூஷன் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஆ ஓகே தேங்க் யூ. ஓகே சார். தேங்க் யூ. தேங்க் யூ. சார் சதாசிவம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் ஆனந்த். ஆ வணக்கம் சார். அந்த இவர் சுதீஷ் சொன்ன மாதிரி அவர் தாட் வந்து அதுவாக நடக்குது, அதே போன்றுதான் திங்கிங்கும் அதுவாக நடக்குதுன்னு தான் அவர் சொல்லுறாரு. அது உண்மையில கொஞ்சம் டீப்பா போனா அதுதான் உண்மையில நடக்குது. டீப்பா போனா அதுதான் நடக்கு. ஆனா மேலெழுந்த வாரியாக நாங்கள் தான் செய்யற மாதிரி நாங்கள் நினைச்சு கழுகிறோம். அந்த திங்கிங் வந்து நாங்கள் செய்கிறோம் என்று ஒரு தோட் வருது. அதுதான் அது அதுல டிஃபரன்ஸ் வந்து திங்கிங் வந்து நாங்கள் செய்கிறோம் என்றது தோட் வருது. அது வந்து வந்து போய்கொண்டே இருக்குது. அதே மாதிரி அந்த திங்கிங்கும் வந்து வந்து போய்கொண்டே இருக்குது என்றது நினைக்கிறேன்.
ஓகே, அதான் அப்பவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க வந்து ரிவர்ஸ்ல ஆக்சுவலா இப்படி எடுத்துக்கணும். ஆக்சுவலா வந்து எதெல்லாம் நீங்க பண்றீங்களோ அதுதான் திங்கிங், எதெல்லாம் நீங்க பண்ணலையோ அதெல்லாம் தாட். ஆக்சுவலா அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக தான். அதான் அதே அகைன் வந்து இதெல்லாம் என்னன்னா டெர்மினாலஜி எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா தாட், இதெல்லாம் உங்க கையில இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான். இதெல்லாம் எந்த இந்த சைடு இந்த பக்கெட்ல இந்த பாக்ஸ்ல போட்டீங்கன்னா இதெல்லாம் உங்க கையில இல்லை, இங்க போய் போராடாதீங்க, இப்படி வருது இங்க, இங்கே இப்படி வருது அப்படி வருதுன்னு க்வெஸ்சன் பண்ண தேவையில்லை. இந்த பாக்ஸ்ல போட்டது எல்லாமே உங்க கையில இல்லை அப்படின்னு அதை ஒரு பாக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, இதெல்லாம் உங்க கையில இருக்கு, நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த புரிதலுக்காக தான். அவ்வளவுதான், நீங்க இங்க இருக்கிறத கொஞ்சம் அந்த சைடு எடுத்து போட்டாலும் ஓகேதான், உங்க கையில இல்லைன்ற எடுத்து போட்டாலும் ஓகே தானே. உங்க கையில இல்லாததுக்கு போராடாதீங்க அப்படின்றதுதான் அந்த பாயிண்ட். உங்க கையில இல்லாத உங்களுக்கு உங்களை மீறி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க உட்காந்து இது எப்படி இப்படி நடக்குதுன்னு க்வெஸ்சன் பண்ண தேவையில்லை அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு தான் இது எல்லாமே. அதனால நீங்க இப்படி ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம், நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ கான்சியஸா நான் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது மட்டும் திங்கிங். எதெல்லாம் தானா வருதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாட்ல போட்டுருங்க. ஓகேவா? உங்களை அறியாமல் தான் திங்கிங். சாரி, உங்களை அறியாமல் தான் திங்கிங் நடக்குதுன்னு எடுக்கலாமா? அப்போ அது தாட்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே. உங்களை அறியாம பண்றீங்க அப்படின்னா அது தாட்னே எடுத்துக்கலாம். எப்ப உங்களை அறிஞ்சு பண்றீங்களோ அதை மட்டும் திங்கிங் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதானே. பிரச்சனை வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல வந்து இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணும்ன்றதுலாம் இல்ல. தாட் அண்ட் திங்கிங்றது அந்த சப்ஜெக்டே தெரியாம கூட ஞானம் புரிஞ்சுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது தாட் அண்ட் திங்கிங் தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அது ஒரு மெத்தட், அது ஒரு அப்ரோச், அவ்வளவுதான். மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது தாட்டா இருந்தானே திங்கிங்கா இருந்தா அது நம்மளுக்கு என்ன, அதனால என்ன பிரச்சனை? எங்க டீல் பண்ணுமோ அங்க டீல் பண்றேன், எங்க எனக்கு வேலை இருக்கோ அங்க வேலை செய்யறேன், எங்க எனக்கு வேலை இல்லையோ வேலை இல்லாம கம்முன்னு கை எடுத்துட்டு கம்முனு இருக்கிறேன், அவ்வளவுதானே. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து தாட் அண்ட் திங்கிங்றது அது ஒரு அப்ரோச் மாதிரி, அது ஒரு மெத்தடு. இப்படி சொன்னா சில பேருக்கு புரியும், அப்படி சொன்னா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு வந்து நான் பத்தி பேசினா அந்த ஆங்கிள் சொன்னா புரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆங்கிள் சொல்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர. ஸோ அதனால நீங்க ரொம்ப சீரியஸா உட்காந்து இப்படிதான் அப்படிதான் பார்க்க தேவையில்லை. எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ நீங்களா கவனிச்சு இந்த மீட்டிங்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இருக்கீங்க இல்லையா? சும்மா அதுவா தானா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்களாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த க்வெஸ்சனை கேட்கறீங்க. இந்த கொஸ்டின் தானா வந்ததுன்னா கூட நீங்க இதை கேட்கணும்னு நினைச்சுதானே கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது திங்கிங். இல்ல தானாவே தான் கேட்கறீங்க அப்படின்னு எடுத்துட்டுதான் தாட், அவ்வளவுதான். அதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே சரிதான், இதுல எதுவும் சரி தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நான் என்ன இப்ப என்ன கன்க்ளூட் பண்ண, தாட்டா இருந்தாலும் திங்கிங்கா இருந்தாலும் நம்ம போராடாம இருந்துதான் போறோம் அப்படின்றத எடுத்துக்கலாங்களா? தாராளமா எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். போராடாம இருந்தாலும் போதும், நம்ம இஷ்டம் தான். தாட்டா இருந்தாலும் திங்கிங்கா இருந்தாலும் நம்ம இதுல போராட வேண்டாம், எதுவும் நம்மளால முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஏன்னா அங்க முக்கியம் வந்து செயல் தான், செயல்ல போக்கஸ் பண்ணா போதும். இப்ப வந்து ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த ஒர்க்கை எப்படி சிறப்பா பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்கன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான ஐடியாஸ், அதுக்குண்டான திங்கிங், எது வேணுமோ அதுக்கு சப்ளை பண்ணி ஆரம்பிச்சிருந்தாலும் அது தேவையில்லை. அகத்தை நோக்கி போராட தேவையில்லை, செயல்ல வேணா நீங்க போராடிக்கலாம். செயல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன், பெர்ஃபெக்டா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி செயல்ல போராடிக்கிறது பிரச்சனை கிடையாது. அகத்தை நோக்கி நான் இப்படிதான் பண்ணுவேன், தாட்டா தான் தாட் தான் பண்ணுவேன், இப்போ திங்கிங் தான் இப்ப கரெக்டா தான் பண்ணுவேன், திங்கிங் பண்ணும்போது திடீர்னு தாட் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் பாத்துப்பேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் அகத்துல உட்காந்து மனசை இப்படி சரி பண்ணணும் இப்படிதான் வடிவமைக்க தேவையே இல்லை. செயலை என்ன பண்ணுமோ அதுல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம். சில பேர் சொல்ற என்னன்னா எல்லாம் ப்ரீடிட்டர்மின்ட், தோட்டும் ப்ரீடிட்டர்மின், திங்கிங்கும் ப்ரீடிட்டர்மின்ட். அதுல அதுக்கு என்ன சொல்றீங்க? அதான் ப்ரீடிட்டர்மின்ட் கூட எடுத்துக்கலாமே, ஒன்றும் அதனால எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லை. இங்க எதெல்லாம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு போராட போறீங்க, இது வந்து எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கல, எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வரும்போது தானே அங்க போராட்டமே வருது. இல்லாட்டி எல்லாத்தையுமே ஏத்துப்பீங்கல்ல இல்லையா? எது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வருதுன்னா நீங்க ஏத்துக்க போறீங்க. நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு மாறா எதிர்புறமா ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா, ஆப்போசிட்டா நடந்ததுன்னா நீங்க அதுக்கு போராட்டம், இப்படி நடக்கூடாது அப்படின்னு போராட போறீங்க. ஸோ அதனால எல்லாமே ஓகே தான், எல்லாமே ப்ரீடிட்டர்மைன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. வெளியிலயும் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ், அவ்வளவுதான். வெளியில வந்து உங்களுக்கு கையில இருக்கு, நீங்க எதிர்த்து மாத்தணும் அப்படின்னா கூட மாத்திக்கலாம், பட் அப்படியே இருக்கணும் அப்படின்றது கூட உங்க டிசிஷன் தான். அது வெளியிலையும் அப்படிதான் எடுத்துப்பேன்றது உங்க டிசிஷன் தான். பசி வந்ததுன்னா கூட அது போராட மாட்டேன், பசிக்காக நான் உட்காந்து போய் சமைக்கிறதோ இல்ல ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கூட அது உங்க சாய்ஸ் தான். அது
இல்ல அதுக்கு போய் போ அதுக்கு போய் ஒர்க் பண்ணி நான் என்ன பண்ணணுமோ பசிக்குதுன்னா அப்போ அதுக்கு என்ன ஒர்க் பண்ணி எப்படி சாப்பாடு ரெடி பண்ணும் அப்படின்னு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணீங்கன்னா நம்ம இஷ்டம் தான், அதுவுமே உங்க நம்ம விருப்பம் தான், நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். அதுவிட்டா இது பிடிச்சா என்ன தோட்டுக்கு வந்து டைம் வந்து வெரி ஃபியூ செகண்ட் அண்ட் திங்கிங் வந்து டைம் தேர் இஸ் டைம் தேர் அப்படியும் எடுக்கலாமா டைம்ன்ற மாதிரி ஃபேக்டர் கொண்டு விடுமே. ஏன்னா சில டைம் நம்ம கற்பனையே நம்மளுக்கு தெரியாம ரொம்ப நேரம் கூட தாட் ஏதோ ஒரு கற்பனையில கூட உட்காந்துட்டு இருக்கலாம் சம்டைம் இல்லையா, நமக்கு சரி கரெக்டா அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல தான் வருன்ற மாதிரி சொல்ல முடியாது, இட் குட் பி மினிட்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். நம்ம ஏதோ ஒரு கற்பனையில ஒரு ஏதோ ஒரு டே ட்ரீமிங்ல மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு கற்பனையில கூட தாடு பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டே இருக்கலாம். அப்புறம் திடீர்னு கான்சியஸ் ஓ நம்ம ஆஃபீஸ்ல இருக்கோம்ல வேலையை பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து நம்ம வேலையை பார்க்கறோம், அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ ரொம்ப நீங்க டைம் எல்லாம் பிக்ஸ் பண்ண தேவையில்லை, ரொம்பவும் இதை பத்தி அப்படியே ஆராய்ச்சி பண்ணி இதை கரைச்சி குடிக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க கையில இருக்கிறத நீங்க பண்ணலாம், உங்க கையில் இல்லாத பண்ண முடியாது அப்படின்ற சிம்பிளா முடிச்சுட்டாவே போதும், விஷயம் அங்கேயே முடியும். சார் நல்ல டிஸ்கஷன், அருமையான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இதுல எனக்கு வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து எந்த அளவுல இது இருக்குன்றத வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்குதுன்றத வந்து ஒரே லைன்ல சொல்லலாம் சார். அது என்ன தோணுதுன்னா, தாட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, திங்கிங் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்க. அப்படி பாக்குறப்போ இந்த தாட் வந்து ஒரு தேவையற்ற எண்ணங்கள் வருதுன்னு சொன்னா இதுக்கு முன்னே என்ன நடக்க தோணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம், நம்ம சரியில்லாம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு திங்க் வர்றப்போ நம்ம எனக்குள்ள நான் முரண்படுறதால என்ன நானே பிடிக்காம போடுற நிலைமைக்கு சில நேரங்கள்ல போயிடும். எனக்கு நானே மார்க் போடுறது வந்து 100 மார்க் போட்டுக்க முடியல இதுக்கு முன்னே. ஆனா இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்த பிறகு நான் வந்து 100%ல நான் இருக்கிறேன், எனக்கு நானே நான் 100 மார்க் போட்டுக்கிறேன், இது இஸ் நேச்சுரல் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் 100 மார்க் போட்டுக்கிட்டு ஐ ஆம் ஏ பர்ஃபெக்ட் நினைக்கிறப்போ இது ஓவர் கான்ஃபிடன்ட் கிடையாது ஆக்சுவலா. அப்போ இது வந்து கான்ஃபிடன்ட் லெவல் தான். இந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா, அந்த திங்கிங்கை வந்து நல்ல ப்ராசஸாக காமிச்சு செயல்படுறதுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருது. ஸோ அவ்வளவுதான், இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாவே போதுங்க. தாட் ஆஃப் திங்கிங் ஒன்று தானே அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தாவே போதும்னு எனக்கு தோணுதுங்க. நம்மளுடைய வேலை வந்து செயல்லதான் இருக்கே தவிர அகத்துல எதுவும் கிடையாது அப்படின்றத வந்து அந்த புரிதல் வந்துடுறதால ஒரு தெளிவு கிடைச்சிருது வந்து நமக்கு நிறைவாயிடுது. எப்ப மனசு நிறைவடையுதோ அப்பதான் நம்ம வேலைகளை வந்து நம்ம சிறப்பா செய்ய முடியும். மனச அலைபாய வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேலைகளை சிறப்பா செய்யறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுங்க. அப்போ இந்த திங்கிங் வந்துட்டு இந்த தாட் வந்தது வந்துச்சு, அது ஏதோ ஒரு ரீசனால இருக்கலாம். ஓகே, இது இதுக்கும் நமக்கும் வந்து முரண்பட்டதா சொன்னா இந்த தாட்டே முரண்பட்டது, அது பரவாயில்ல அது போயிட்டோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, திங்கிங் என்ன வரும், இதுக்கு என்ன செயல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம்ட்டா நம்ம சிறப்பா செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது தான் நான் நினைக்க தோணுது. ஆமா, ரொம்ப கரெக்ட், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அற்புதமான இதுல வந்துருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றிங்க, நன்றி. உங்கள் அனைவர் சார்பிலும் ஆனந்துக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஆனந்த். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக், பார்க்கலாம். தேங்க்யூ. எஸ்.